வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 4/12/2021. இன்றைக்கு சமணோக்கு நாள். டிசம்பர் மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி. இன்றைக்கு அமாவாசை, அனுஷ நட்சத்திரம், சிதி ஒன்று நாளாக இருக்கிறது. திருவள்ளூர், ஸ்ரீ வீரராகவ பெருமாள், ஸ்ரீரங்கம், நம்பெருமாள் இத்தலங்களிலே திரு மஞ்சன சேவை. கோடி கன்னிகாதான தாதாச்சாரியார் திரு நட்சத்திரம். இன்றைக்கு கருட தரிசனம் செய்வது மிகவும் நல்லதாகும். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:48-7:45 வரை, மாலை 3-4 மணி வரை. இன்றைய சிந்தனை, மகிழ்ச்சியே மாமருந்து, மகிழ்ச்சியே மாமருந்து. இந்த தினத்திலே பிறந்த நாள் கடன் மனைவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்தில் மனநாள் கடன் மனைவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கௌரி நன்னேரம் காலை 10:41-10:45 வரை, மாலை 9:30-10:30 வரை. சனிக்கிழமை ராகுகாலம் காலை 9:00-10:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சுந்தராஷ்டமியாக இருக்கலாம் பறை மற்றும் கார்த்திகை நட்சத்திரர்களுக்கு. ராசி கட்டமாக இருக்கலாமா? ரிஷபத்திலே ராகு பகவான், ரிச்சிகத்திலே சூரியன் செவ்வாய் மற்றும் கேது பகவான், கன்னிராசிலே புதன் மற்றும் சுக்கர பகவான், மகரத்திலே தனுசு ராசியிலே புதன் மற்றும் சுக்கர பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, பொறாமை குணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், கோபத்தை விட்டு விடுங்கள், முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். அந்த காரியத்தையும் பொறுமையில் செயல்படுத்த பாருங்கள். மனோதிடம் கூடும், மனோதைரியம் கூடும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். பரமாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷப ராசினிகளே, மேன்மையான சிறப்பு அமைய காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறக்கும், வரமாய்ப்புகள் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தை கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமியற்றுக் கொள்ள வேண்டாம். ஈழசிறலக தொழில் ஏற்றம் காணலாம், சந்திப்புகள் சுகம் கூட்டும். ஆண்பான மிதனம் ராசினிகளே, ஆத்திரவு கொடும், பொருளாதாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அருள் வாக்கு சொல்வோர், ஜோதிடம் சொல்வோர், குறி சொல்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பெரியமனு சந்திப்பு கிடைக்கலாம். சிறு தானியம், நவத்தானியம், அரிசி, எண்ணெய் வியாபாரிகள் நல்ல மேலான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடக ராசினிகளை ஒட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும், சமாளித்துக் கொள்ளுங்கள், சமாளித்து விடுவீர்கள். ஆறுதல் வரிசையை திரட வேண்டாம், உங்கள் வேலைகளுடன் சிறப்பாக செய்து வாருங்கள். பண்டிகை வாரத்தை வெளிப்பாடு செயல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வாகன பராமரிப்புகள் கூடத்தான் செய்யும், வாகன சட்டங்களை மாற்றி நடந்து கொள்ளுங்கள். நட்பு வழியிலே கவனம் தேவை, காதல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான சிம்ம ராசினிகளை, மகிழ்ச்சி கூடும், ஆனந்தம் கூடும், களைப்பான் நன்றை சொல்லலாம். கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். குற்றால் பெற்ற சுற்றத்தார் வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணி வேலைகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். ஆண்பானகரை ராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும். சிறு தானியம், நவத்தானியம், அரிசி, எண்ணெய் வியாபாரிகள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான லாபத்தை கூட காத்திருக்கிறது. சந்திப்புகள் சூங்கூடும் என்றாலும் சந்திப்புகளில் கவனம் தேவை. ஆண்பான ராசினிகளே, நோய்த்தன்மைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு சளி சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம், உரிய மருத்துவராசி எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்ப மருத்துவரை எப்பொழுதும் சந்தித்து ஆலோசனை எடுத்துக் கொள்ளுங்கள். சுய மருத்துவங்கள் செய்து கொள்ள வேண்டாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்புக்குரிய சந்திப்பினர்களை காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, இன்பமான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும், நட்பு வலை விரியும், நட்பு வட்டாரம் விரியும். புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம், தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. காய்கறி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, உண்மையான சிலர் சிறப்பாக செய்வீர்கள். காரி வெட்டி கைகூடும், ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சியின் மாறி மாற அமையலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தகவல்கள் சிறப்பான அமைய காத்திருக்கிறது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர், ஷேர் மார்க்கெட் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மகர ராசினிகளே, சோர்வு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் சோர்வை சரி செய்து கொள்ளலாம், மனச்சோர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஒற்றார் பெற்ற சுற்றத்தர் வழியிலே அனுசரித்து செலவும், விட்டை கொடுத்து செலவும். மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே உதவி எதிர்பார்க்கலாம். மாணவர் நலன் கூடும், முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, வேகத்தோடு செயல்படுவீர்கள், தவறில்லை. ஆனால் வேகத்தோடும் செயல்படுங்கள்.
விறுவிறுப்பான உங்கள் வேலைகள் சுறுசுறுப்பு அமைய காத்திருக்கிறது. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வாண்டிவானத்திலே லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். அருள் வாக்கு சொல்வோர், ஜோதிடம் சொல்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். தங்கமலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான மீன ராசினிகளை, பகை உணர்வை மாற்றிக்கொள்ளுங்கள். மறைவு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அனுசரித்து செல்லுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். சூழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் சமாளித்து காட்டுவீர்கள், சமாளித்து விடுவீர்கள். இருந்தாலும் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம், கவனமாக செயல்படுங்கள். ஆன்மீக ஈடுபாடுகளும் ஆன்மீக நாட்டம் கூடும். கந்திஷ்டி அதிகமாக இருக்கிற பார்த்துக் கொள்ளவும். ஆண்பானர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ரசனை கேட்டிங்கன்னா, பொதுவாக அறைகளிலே கம்ப்யூட்டர்களை தெற்கு பகுதியில் தான் வைக்க வேண்டுமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.